ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். அழகு சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அழகு சீரியல் ஃபைட்டு ஷூட்டிங் அது இதுன்ட்டு பயங்கர விறுவிறுப்பாக போக போகுது. ஸோ அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி அப்பா போயிட்டு பூர்ணாட்ட கேட்டுட்ருக்காங்க, ஏன் இப்படிலாம் பண்ண, இப்படி பண்ணியிருக்கேடி அப்படி இப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம அழகமையும் திருவும் போலீஸோடு அங்கே வந்துடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், என் பேரனை எங்கே வச்சுக்கான்னு கேளுங்க, இவ்வளோ அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு போலீஸ்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ மகேஷ் சும்மாவாக இருப்பார், ஸோ பயங்கரமாக ஆடிட்டுருக்காரு. அப்போ அழகமே சொல்கிறாங்க, நீ வேணால் இவ்வளோ நம்பிட்டுருக்கலாம், இவ சரியான ஃப்ராடு, நம்பாத அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவர் கேட்கல. அழகமையும் ரவி அப்பாவையும் தப்பாக பேசுகிறாரு, நீங்கள் வேணால் அந்த சுதா பேச்சை கேட்டுட்டு ஆடலாம் அப்படி இப்படின்ட்டு தப்பாக பேசுகிறாரு. அதை கேட்டதும் நம்ம திருநா வளர்த்தங்க முடியல, என்னடா அம்மா அப்பாவே எப்படி சொல்கிறீ அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் சண்டையாயிட்டு திருநா வந்துட்டு மகேஷை செம்மாடி அடிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரவி அப்பா, என்னடா நம்ம பசங்க எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க, இப்போ எப்படி ஆகிட்டாங்களே அப்படின்ட்டு அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அவருக்கு திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, உடனே அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. இந்த இது வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுற நிகழ்வு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா சுதாவுக்கு அந்த பாஸ்கர் வந்துட்டு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிவிட்டு உனக்கு அப்பு வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த போலீஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ இவங்களும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த போலீஸ் பிஸ்டல் எடுத்துகிட்டு மஃப்டியில் வராங்க அந்த இடத்துக்கு. ஸோ வந்துட்டு ஒளிஞ்சிருக்காங்க. அந்த பாஸ்கரும் அதே இடத்துல ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு, உனக்கும் பக்கத்தில் ஒரு குட்டை இருக்கும், ஸோ அங்கே போயிட்டு பாரு, உன்னுடைய அப்பு மிதக்கிட்டிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டதும் நம்ம சுதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கதறி அழுகிறாங்க. அப்படி எதுவுமே நடந்திருக்காது கண்டிப்பாக, அந்த பாஸ்கர் அப்புவை அந்த மாதிரி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அந்த போலீஸ் ஒளிஞ்சிருக்காங்க இல்லையா, கரெக்டாக பாஸ்கரோட காலில் சுட்டு அவனை பிடிச்சிருவாங்க. அப்பு எங்கன்னு விசாரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருப்பான், அவங்க அம்மாகிட்ட இருப்பான், கண்டிப்பாக அப்புவை மீட் எடுத்துருவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஒரு குழப்பத்தில், இந்த ஒரு சுச்சுவேஷனில் எங்கே போனார் ரவி அப்படின்ட்டு தான் தெரியல. ரவி வேற எங்கே இருக்காரு, என்ன ஆச்சு ரவிக்கு, தலையில் அடிபட்டிருக்கு ஓகே, ஸோ எங்கே போனார்னே தெரியாமல் இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி சீரியல் பார்த்தா தான் தெரியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.